எம்ஜிஆரோடும் கலைஞரோடும் இன்றைய முதல்வரோடும் இந்த கொள்கை முடிவுகளிலும் கட்சியினுடைய அரசியல் நடவடிக்கைகளிலும் கூடவே இருந்த அண்ணன் லியாகத் அலிகான் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார்கள். ரவிக்குமார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ இந்த போராட்டங்கள் எல்லாமே திடீரென உருவெடுத்திருக்கிறதா அல்ல திட்டமிட்டு அவர் அரசியல் கட்சியில் என்னன்னா, நீங்கள் சொன்னீங்க வந்து நேற்றைய தினம் வெற்றிகரமாக நடந்து முடியும் மனசாட்சியோட தமிழகத்தின் ஒட்டுமொத்த பார்வையில் முன்வைக்கக்கூடிய இந்த தொலைக்காட்சி வாயிலாக முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்க முன்னாள் மேயர் மாசு சொன்னாரு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதை முதல் முதலில் இந்த கடைசி நேரத்தில் கூட முதல் முதலில் சொன்னது வந்து அங்குமணி ராமதாஸ் சொன்னார் என்பது யாராலும் மறுக்க முடியாது. என்ன சொன்னார்னா, மாற்றம் முன்னேற்றம் சொல்லிட்டு நான் முதல்வர் ஆனால் அவர் ஆளே அப்புறம் அவர் எல்லாரும் கனவு கண்டதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அவர் சொன்னார் எல்லா பிரஜைக்கும் அந்த உரிமை இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்தால் முதல் கையெழுத்து மது ஒழிப்பு தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கலைஞர்லாம் சொன்னார்ன்றதே இவங்க மறுக்கிறாங்க. ஏன்னா அந்த கட்சி எங்க முன்னெடுத்து சென்று போய் ஏற்கனவே வந்து பாராளுமன்றத்தில் ஒரு தொகுதியை கூட பெறாமல் பாட்டாளி மக்கள் ஒரு தொகுதி பெற்ற இவங்க ரெண்டு பேருக்கு எங்க சண்டை இருக்கு. இவர் சொல்றாரு, நீங்கள் எப்பொழுது கூட்டணி வைக்கும், இப்ப கடைசியா ஒரு 3-4 மணி ஒரு அறிக்கை விடுறாரு, நீங்க எப்பொழுது கூட்டணி வைக்கும் பொழுதும் மது விலக்கு அமல்படுத்தினால்தான் நான் கூட்டணி வைப்பேன் என்று சொல்லவில்லை அப்படின்னு ராமதாஸுக்கு நேரடியாக அறிக்கை விடுறாரு. சரி, அவர் ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்லங்க, மாணவர்களை எந்த காலகட்டத்திலும் நீங்க கூப்பிட கூடாது, கடைசி ஒரு சொட்டு மது இருக்கும் வரைக்கும் நாங்க போராடணும். அவங்க ஒரு இது சொல்றாங்க. இன்னொரு நண்பர் ஒரு நேயர் சொன்னாரு, இல்ல இல்ல நான் வந்து இதுல டாஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம் ரேஷன் மாதிரி. அப்ப நீங்க 10 பேரை உட்கார வச்சு பேசுறீங்க. விஜயகாந்த் சொல்றாரு, இல்ல இல்ல இது வந்து ஃபுல்லி இட் இஸ் நாட் பாசிபிள், இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஒரு காமெடி கூத்தாடி கூட்டங்களை வச்சு நீங்க வந்து அனைத்து கட்சியை கூட்ட வேண்டும் பிரஸ்டீஜ் பாக்குறாங்க அப்படி கிடையாது. ஒரு ஒரு துறைக்கும் ஒரு இந்திய அரசு பணியில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகளும் அமைச்சர்களும் கலந்தா இது வந்து இட் இஸ் நாட் அன் இன்டென்ஷன் ஆஃப் தி சிஎம் டு ப்ரொவைட் லிக்கர். ஒரு குடியானவன் குடிக்க வேண்டும் என்பது இந்த அம்மாவின் எண்ணமாக நிச்சயமாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு மாநிலத்தில் பாதிக்கக்கூடிய ஒரு விளையாட்டு வீராங்கனைக்கு கூட 5 லட்சம் ரூபாய் இதெல்லாம் சரித்த வரலாறு. இந்த உணவகத்தை நீங்கள் சென்று பாருங்கள், அம்மா உணவகத்தை ஐடியில் ஒர்க் பண்ற எல்லாமே சாப்பிட்றாங்க. எல்லா ஸ்கீமுமே வந்து இது வந்து டைரக்ட்லி டச்சிங் த பப்ளிக் தான். இது மாதிரி ஒரு ஸ்கீமை இந்த உலகத்துல யாரும் பண்ண முடியாது. இந்த இந்தியா உலக நாடுகள் இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், ஒரே ஒரு இடமாவது 100% லிக்கர் ஃப்ரீ ஸ்டேட் சொல்ல முடியுமா? தேர்ஃபோர் நீங்க இதிகாசங்கள் இருந்து பாருங்க, சோமபானம் சுறாபானம் எல்லா பானம் இருந்துதான் இருக்கு. இதுவா இவங்க எல்லாம் நல்லவங்க மாதிரியும் ஏடிஎம்கே மட்டும் இல்ல அப்படின்னு சொல்ல, இது வந்து இட் ஹஸ் பீன் டேக்கன் டு த கோர்ட். கோர்ட்ல சொன்னவன இது வந்து பாலிசி ஆஃப் த ஸ்டேட், அதனால ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப வந்து இவங்களே ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்க, பாதி நேரம் குறைக்கலாம் பாதி நேரம் எடுத்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. இவங்க இந்த வருவாய் இவங்க வீட்டு கட்டும் போற வருவாய் இல்ல, அரசாங்கத்தில் இயங்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய நிலைமை, மற்ற அனைத்து செலவினங்களும் செய்ய வேண்டிய நிலைமை, இது இல்லாமல் 1000 பேர் 1000 ஐடியா சொல்லுவாங்க நீங்க இப்படி பண்ணலாம் தரிசு நிலங்களை பட்டா போடு. சரி, பல்வேறு நலத்திட்டங்கள் இருக்கு. இப்போ வந்து போஸ்டல் கார்டெல்லாம் வந்து ஒரு காலத்தில் கொடுக்கப்பட்ட போது அது போஸ்டல் கார்டு தயாரிப்பதை விட விலை குறைவாக தான் கொடுத்தாங்க. ஆக மக்கள் நல அரசு என்பது மக்கள் நலனுக்கான விஷயங்களை தான் செய்ய வேண்டும், இது மக்களுக்கு தீங்கிழைக்கும் என்று. இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஒரு லாயர் இல்லீகல் பிசினஸ் ஆயிடு, உங்களுடைய ப்ரோஹிபிட்டட் பிசினஸா? இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீங்க சொல்றது எல்லாமே வந்து இவரெல்லாம் தன்னிச்சா சொல்ல, இத்தனை வயதுக்கு கீழே கொடுக்க கூடாது என்பது சட்டத்தில் இடம்பெற்று இந்த போர்டை நீங்க வைக்கணும். இட் இஸ் அ ரூல் ஆஃப் லா, நீங்க இந்த போர்டை வைக்கணும். டொபாக்கோட்டை இது மேலே ஃபுல்லாக வந்து டேஞ்சரஸ் எழுதணும், அது அன்புமணி ராமதாஸாக கொண்டு வந்து இந்த சிம்பிள் ஃபுல்லாக போடணும், இந்த மாதிரி குடி குடியை கெடுக்கணும் போர்டு வைக்கணும். இதெல்லாம் வந்து எங்களோட இன்டென்ஷன் இதில் சட்டத்தோட இன்டென்ஷன் அப்படி அதுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறாரு. அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது டூ வீலரில், இனிமேல் டூ வீலர் ஓடக்கூடாது, சமீபத்தில் 2 விமானங்கள் வந்து மாயமாக விமானம் ஓடக்கூடாது, ஒரு 4 வயது சிறுவன ஒரு இன்சிடென்ட் அது, அது வந்து 100 வாட்ஸ்அப் தான் வந்தது. ஒரு அதாவது கலைஞருக்கு வந்து பாரத ரத்னா வேணுமா வேணாவா அப்துல் கலாம் கிட்ட வச்சாங்க, அதுக்கப்புறம் அவர் நோட் அனுப்பிச்சாரு, சோனியா காந்தியை நிர்பந்தப்படுத்தி அனுப்பினார்கள். அவர் சொன்னாரா, இது போன்ற ஊழல்வாதி இந்த உலகத்திலே அவனும் இல்லை, இனிமேட்டு வேற எந்த பிரசிடென்ட் வந்தா கூட போடக்கூடாது, வாட்ஸ்அப்ல இருக்கு. அதனால வாட்ஸ்அப்ல சொல்ற எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்க முடியாது. ஒரு 4 வயது குழந்தை உடனே எல்லா டிவிலையும் 4 குழந்தை குடிக்கிறது, 4 வயது குழந்தை என்னவோ பண்ணுது, ஒரு சிங்கம் வந்து ஒரு புலி வந்து ஒருத்தன் சாவச்சு, இனிமேட்டு இந்தியாவில் புலி ஏறக்கூடாது. வாட்ஸ்அப்ல வர விஷயங்கள் எல்லாம் அந்த காலத்துல காப்பாற்ற பார்ப்பாங்க, இப்போ வீடியோ எடுத்து அனுப்புறத பாக்குறாங்க. சரி, சோ அதுதான் முனைப்பு இருக்கிறத தவிர ஒரு இன்டென்ஷன் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் அம்மாவின் எல்லை. இப்போ உங்களுடைய பார்சியை பார்த்தா கூட பாமக மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இப்படி வந்து பல்வேறு இல்லாத எதிர்கட்சிகள் இதை தவிர வேற எந்த பாயிண்ட் ஆகுது இது மாதிரி இருக்கிறது. ஒருத்தர் சொன்னாரு, அதுதான் உயிர் பிரச்சனை இதுங்க. நீங்கள் உங்களுடைய கட்சிக்காரர்களை நான் தீர்மானம் நிறைவேற்றுகிறேன், எனது கட்சியில் எந்த உறுப்பினரும் தண்ணி அடித்து விட்டால் நான்
நான் டெஸ்ட் செய்து வைக்க மாட்டேன் சொல்ல முடியுமா? உங்க கட்சிக்காரன் யாரும் புள்ளிங்க சொல்ல முடியுமா? இலவசம் இலவசம் பேசுறீங்க, எந்த ஒரு அரசியல் கட்சியில இருந்து இலவசத்தை நான் வாங்க மாட்டேன் சொல்ல முடியுமா? ஒரு ஆர்குமெண்டல் ஸ்டேக் தான் பேசணும். இது வந்து யாரா சொல்லலாம், அதாவது ஒரு கோர்ட்டுக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு போன பிறகு இந்த இடங்களில் நீங்க வைக்க கூடாது என்று ஜஸ்டிஸ் சந்திர வந்து தெளிவா சொல்லிருக்காரு. இவ்வளவு அக்யூமுலேட் ஆகிற பிசினஸ்ல ஒன் ஆர் டூ இதை வந்து நீ ஷிஃப்ட் பண்றது ஒன்னாக முடியாது, அதை வந்து நான் கருத்தில் கொண்டிருக்கிறோம். ஒரு 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 கோர்ட் உத்தரவிட்டு இருக்குது இவரை கைது செய்ய வேண்டும், அவர் செய்யவில்லை, நானே போய் கைது செய்யணும் சொல்ல முடியுமா? Therefore, கோர்ட் உத்தரவை கோர்ட் விதிகளின் படி கண்டெம்ட் தான் போடுமே தவிர நான் மாடியில் ஏறி விடுவேன். அவர் இறப்பை நான் கொச்சப்படுத்தவில்லை, அவர் இறந்ததுக்கு ஆழ்ந்த வருத்தங்களையும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் மக்களின் மீது மிகப்பெருந்த பரிதாபத்தை உடையவர் தான் முதலமைச்சர். ஆனால் நீங்கள் நிர்பந்தம் செய்ய வேண்டியதை அரசியல் காரணத்தோடு அரசியல் காரணங்களுக்காக மக்கள் பொதுமக்கள் செய்யல. இவங்க திராவிட முன்னேற்றம் வந்து கூப்பிடுறாங்க, நீங்க வந்து நில்லுங்க லேடிஸ் எல்லாம் வந்து நிறைய கூட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க தவிர, அம்மா வந்து கண் அசைச்சா போதும் அப்படியே கடல் அலை போல கூட்டம் வரும். சரி, கூட்டு கூட்டம் சும்மா கிடையாது, எல்லாருமே வந்து அதை நிறுத்தி இது நிறுத்தி சொல்றது. இவருங்க யாரு கவர்மெண்ட் நடத்தது யாரு? நீங்க ஜெயிச்சா தானே, நாங்கள் தான் ஜெயிப்போம். 2016 அதிமுக தான் ஆக தொடர்ந்து மக்கள் நல பணிகள் தொடரும், அம்மாதான் முதலமைச்சர் ஆவா. ஒரு பாரு. ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் சார், எங்க இருந்து யாரு பேசுறீங்க? நான் தான் சுத்தம் பேசுனேன், யாரோ கேட்டாரு. என் பேரு ஆலன் சிதம்பரம். சொல்லுங்க சார். நான் கோடம்பாக்கம், சென்னை கோடம்பாக்கத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். எனக்கு வந்து இந்த இது நடக்குது, இப்போ டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்க உங்க டிவியில. ஆமா சார். அதுல நான் பங்கெடுக்க முடியுமா? நான் ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்காக தான் வரவேற்கிறோம். ஆமா, அதுக்கு வந்து ரொம்ப இத பத்தி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கோம் வெவ்வேறு காரணங்களினால. சரி, நான் சொல்றது இந்த டாஸ்மார்க் கடையில எல்லாம் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ கம்ப்ளீட்டா பூட்டணும். பூட்டிட்டா அவங்க அரசு கிட்ட சொல்லி லீவ் விட்டா அதுக்கு அந்த ரெண்டு வாரத்துக்குள்ள என்ன கதி ஆகுது பாருங்க. சரியா? சரி, ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ரொம்ப பேரு. நன்றி 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 நன்றி. இதே இதை வந்து கலைஞர் தன்னுடைய ஆட்சி காலத்துல பண்ணாரு. 1700 பார்களை வந்து கட் பண்ணி நீக்கினாரு. 139 கடைகளை வந்து வேண்டாம்னு சொல்லி தள்ளுபடி பண்ணாரு. கிட்டத்தட்ட 16 மணி நேரம் இயங்கி கொண்டிருந்த மதுக்கடைகளை 12 மணி நேரம் இயங்கலாம் என்று சொன்னார். தன்னால் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்கிறார். அவரை பாராட்டுகிற காரணத்தால் அம்மாவை குறை சொல்லுவதாக இவர் ரவிக்குமார் நினைத்துக் கொள்ளலாம். In the wheels of democratic machine, ஒரு ஜனநாயக எந்திரம் என்கின்ற ஒரு ஆட்சிக்கு விடக்கூடிய எண்ணெய் தான் எதிர்கட்சி. அந்த எதிர்கட்சி பணியை கலைஞர் செஞ்சாலும் விஜயகாந்த் அவர்கள் செஞ்சாலும் நீங்க வரவேற்று எதிர்கட்சிகளுடைய கடமை. ஆளுங்கட்சி தான் பர்மிஷனே கொடுத்திருக்கு. அதனால வந்து நம்ம வந்து அதை கவர்மெண்ட் தப்பு சொல்ல இப்ப இருக்கிற பாதிக்கிறாங்க. கவர்மெண்ட் போலீஸ் அனுமதி கொடுத்து தான நடத்துனாங்க. திமுக உடைய முடியுமா? அனுமதி உடைச்சாங்க. இப்ப நண்பர் ரவிக்குமார் தன்னுடைய இடத்தை சரி பண்ணிட்டாரு. என்ன நீங்க இனி ஒன்னும் கவலைப்படாதீங்க ரவிக்குமார். நீங்க நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு நியூட்ரல் பப்ளிக்கா இருந்து நீங்க பாருங்க. இப்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இவர் என்ன சொன்னாருன்னா, வந்து முதன் முதலில் சொன்னது டாக்டர் ராமதாஸ் தான் சொன்னாரு. இந்த வாட்டி இந்த பிரச்சனை இல்ல, இந்த பிரச்சனையில இந்த பிரச்சனையை அவர் தான் சொன்னாருன்னு கலைஞரை ஒத்துக்காரு. ஐயா, கலைஞரை ஒத்துக்க இல்ல. இப்ப நீங்க திராவிட முன்னேற்றத்தோட வெற்றி இவ்வளவு பெரிய மிக பெரிய வெற்றி, ஆனால் ஒளியின் ஓசை என்கிற ஒரு திரைப்படத்திற்காக அவர்கள் தயாரித்தார்கள் என்பதற்காக புதிதாக இவரது ஆட்சியில் கலைஞர் ஆட்சியில் ஒரு பிரேவரி கம்பெனி ஒரு மதுபான கடைக்கு லைசன்ஸ் வழங்கப்பட்டது. அடுத்து ஒரு படம் எடுத்தாங்க. ஏனென்றால் இவருடைய கதை வந்து அவ்வளவு ஒர்த் இல்ல. ஆனால் இது ஒரு தவறான படத்திற்காக அவருக்கு அவருக்கு அட்வான்ஸ் வழங்கப்படுகிறது. ஆனால் அடுத்த ஒரு வாரத்திலேயே அவர் லைசன்ஸ் புதுப்பிக்கப்படுகிறது. வந்து இதுக்காக நான் வரல. அவர் கொடுத்தாரா கொடுக்கலையா அப்படிங்கிறது இல்ல. இது வந்து எல்லா இடங்களிலும் மது கூட. நீங்க அம்மாவே வந்து இந்த மதுவை வந்து
கொண்டு வாங்கன்னு தான் சொல்றாரு. மது விளக்கை நீங்க அமுல்படுத்துங்கன்னு தான் கலைஞர் சொல்றாரு. நான் ஆட்சிக்கு வரணுங்கிறது இல்ல, நீங்க ஆட்சியில் இருக்கலையே கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு டெமோக்ராட்டிக் வந்தாலும் வரமாட்டாரா? கண்டிப்பா மாறி மாறி ஆயிரம் கட்சிகள், ஆயிரம் கட்சிகள் உண்டு இங்கு. ஆனால் ஆட்சியில ரெண்டே கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சி அமைக்குது. ஆட்சி நாளைக்கு, நாளைக்கு ஆட்சி அமைக்க போறோம் திமுக. என்னோட கொள்கை மது விளக்கம் சொல்ல முடியாது. ஆட்சிக்கு வந்தாலும் இவர் சரி வரல, நீங்க பண்ணுங்க. நீங்க அவர் என்ன சொல்ற ஆட்சியில இருக்காரு, அவர் என்ன சொல்ற நிலைமைகளை ஆராய்ந்துதான் சொல்ல முடியும். நீங்க சொல்ற மாதிரி பொத்தாம்போதா சொல்ல முடியாது. அவர் நிலைமை ஆராயிலையா ரூலிங் த என்ன தார, நீ அங்க உட்கார்ந்து சொல்ல வேண்டியது தானே. நாளைக்கு வந்தாலும் ரெண்டு தடவை நீக்கி இருக்காருங்க. அது வந்து ப்ரீவியஸ் இருக்காரு கொண்டு வந்தவரு. அது விளக்கப்படுது, விளக்கனதே இல்லை. சரி ஐயா, ஒரே ஒரு இவருக்கு அம்மா பத்தி தெரியும். ரைட், ஆமா. ஏன் தெரியும்? எனக்கு தெரியும். நீங்க அம்மா பத்தி தெரியும் தெரியுது விட நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அவங்க நினைச்சா அதை செய்ய முடியும். அவங்க நினைச்சா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் சொன்னாங்க. கள்ளச்சாராயம் வரலாம், நாளைக்கு அதனால பல விபத்துகள் ஏற்படலாம். அன்றைய சூழ்நிலையில யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்க எடுக்கக்கூடிய முடிவு. இன்றைக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லி இருக்கிறார். அவர் ஆட்சிக்கு வந்துதான் ஜெயணும்னு சொல்லல. நேத்து கூட மேடையில வந்து ஸ்டாலின் அவங்க பேசுற போது கூட அவர் கூட அப்படித்தான் சொல்றாங்க. இங்கிலே அமல்படுத்துங்க, இன்றைக்கு அமல்படுத்துங்கன்னு சொல்றாங்க. ராமதாஸ் ஐயா கூட அமல்படுத்தினா கேளுங்க. அதாவது காவல்துறையே டாஸ்மாக் கடைகளுக்கு வாசல்களுக்கு பாதுகாப்பாக இருந்து குடிக்க வருகிற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரியான ஒரு நிலைமை கடந்த ரெண்டு மூணு நாளா பார்த்தோம். அது எப்படி அப்ப உற்று எல்லாம் அடிச்சு சாவடி சொல்ல முடியுமா? இல்ல இல்ல, காவல்துறை பாதுகாப்பு தர்றதுங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் தப்பானது இல்ல. இப்ப என்ன மாரல் க்வெஸ்சன், நான் எப்படி குடிக்கிறவன் என்னை கண்டு பயந்து போன காலம் போய் இன்றைக்கு குடிக்கிறவனை வரவேற்கிற மாதிரியான ஒரு வாசல் இருக்க வேண்டிய நிலைமை நடத்துற போது இல்ல. அப்படியான ஒரு மனோநிலை மாறணும். இந்த காவல்துறை இனிமே கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியுமா? ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க காவல்துறையை கலந்துபடுத்த தேவையில்லை. காவல்துறை அவங்க பணிகளை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு, தமிழ்நாடு முழுவதும் கொந்தளிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்ற ஒரு உளவுத்துறை வரும்போது பணி கொடுக்கறாங்களோ, என்ன பணி கொடுக்கறாங்களோ அதை செய்வதுதான் காவல்துறை. ஆமா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் கொடுக்கறத அவங்க செய்ய முடியுது. அதுல வந்து நம்ம வேற நீங்களே பாத்து உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். பெண் காவலர்கள் எல்லாம் கூட வந்து ஒவ்வொரு டாஸ்மாக் வாசலையும் 40 பேர் 50 பேர் காத்து இருந்தது. வச்சு கூட்டும் போது அவங்க பாதுகாப்பு ஜென்ஸ் கை வச்சாங்க சொல்லுவாங்க. அதனால அரசு வந்து இந்த சூழ்நிலையில் இந்த நடவடிக்கை எடுத்துதான் ஆக வேண்டும். சரி, இந்த போராட்டம், இந்த போராட்டம் நீங்கள் நினைவு இப்ப வைகோ வந்து சொல்ற மாணவர்களை களமிறங்குங்கள் சொன்ன போற மாணவர்களிடையே பெரிய பெரிய எழுச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்க மாணவர்கள் தானா வந்தாங்கன்னா அதை நம்ம வரவேற்கலாங்க. அவங்களை வந்து தூண்டக்கூடாது. இப்ப கலைஞர் வந்து மாணவர்கள் வாங்கன்னு அவர் சொல்ல கிடையாது. அவர் வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வேன் அப்படிங்கிறாரு. அதை பொறுத்த வரையில நாம் அவரை அப்ரிசியேட் பண்ண வேண்டும், வாழ்த்த வேண்டும். அவர் அப்போ முன்னாடி இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு அந்த சொல்லத்துக்கே போகக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு, முடிஞ்சா நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு மேடம் நீங்களே பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் அந்த நான் தான் வந்து செய்யணுங்கிறது கிடையாது, நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தலை சிறந்த டெமோக்ராட்டிக் மேன், டெமோக்ராட்டிக் லீடர் டாக்டர் கலைஞர். அதனால நான் அவரை பாராட்டுறேன். அதுக்காக வந்து அம்மா அவன திட்டங்கிறது இல்ல. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை மக்கள்கிட்ட சொல்லுங்க, நீங்க மக்களிடத்திலே சொல்ல வேண்டும். ஏன்னா 25,000 கோடி ரூபாய்க்கு மேல நஷ்டம் வருது இல்ல, வருவாய் குறைகிறது. பல இதுகளை வந்து சீர்திருத்தங்களை பண்ணணும். நீங்க சும்மா எல்லாமே இலவசம் இலவசம் இலவசத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்களை சொல்ல இலவசம் விலையில்லா பொருட்கள் இல்ல, விலையில்லா இதுல வந்து ரொம்ப இதா இருப்பீங்க. ஏன்னா இலவசம் தான், விலையில்லா பொருட்கள் இலவசம். இலவசன்ற வார்த்தையை நாங்க வருகிறோம், நீங்க பயன்படுத்தாட்டி போற இலவசங்கள் வாங்குவதையே மக்கள் கேவலமாக நினைக்கல. நினைக்கல காலம் வரணும். விலையில்லா பொருட்களை வாங்கக்கூடிய
வாங்குவது தவறு என்று மக்கள் நினைக்க காலம் என்றைக்கு நல்ல ஆலோசனை சொல்றேன். தங்கத்தாலி கறவை மாடு விவசாய பார்வை கிரீனரி பார்வை எல்லா பார்வையும் அம்மாவுக்கு இருக்கு. சாப்பாடு வேணும், சத்துணவு பாராட்டுறீங்க, அம்மா உணவத்தை பாராட்ட மாட்டீங்க. நீங்க அம்மாவுக்கு எதிரா பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு அரசாங்கத்தினுடைய என்ன என்பது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ்ல இருக்கு. அதன் பிரகாரம் ஒரு அரசாங்கம் வந்து எது எது மக்களுக்கு போய் சேர வேண்டுமோ, மக்கள் நடத்தக்கூடிய தொழில் ஏதோ அந்த தொழிலேயே அரசாங்கம் தலையிடுமேயானால் அவன் தொழில் இல்லாத காரணத்தால் வேறு திருட்டு தொழில் வேறு தொழில்களுக்கு தவறான தொழில்களுக்கு போவான் என்பது ஒரு அடிப்படை ஐதீகம். அதை நாம் கடைபிடித்து தண்ணி நம்மளே வைக்கிறான், அம்மா உணவகத்தில் சாப்பாடு நம்மளே வைக்கிறான், சாராய கடைகளில் மதுக்கடைகளில் ஒயின் ஷாப்பில் விற்கிறோம், பாக்கி எல்லாமே விற்கிறோம். இப்போ ஒரே ஒரு இதுதான் வந்து அரசாங்கம் வந்து ஒன்றே ஒன்றை தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா அரிசி விலையை தனியார் ஏற்றி விடுவானையானால் அங்கே ஸ்டாக் வைத்து வெளியே வந்து அரசாங்கம் வந்து அரிசியை உள்ளே விடுவார்கள். அரிசி மார்க்கெட்டில் விடுற போது என்னாங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமாக வந்ததுன்னா அரிசி விலையை தனியார் குறைப்பானுங்க. இப்படித்தான் அடிப்படையில் இருந்தது. இப்பொழுது மாறி என்ன ஆயிருச்சு, ரேஷன் கடையில் எல்லாமே நீங்க கொடுக்குறீங்க, அதை நாங்களும் பாராட்டம், நம்ம வாங்கி சாப்பிட்றோம். இன்னைக்கு இவர் சொல்றாரு கேஸுக்கு வந்து நீங்களே விட்டு கொடுங்கன்னு சொல்லி பிரதமர் கேட்டாரு. இப்ப 17 லட்சம் பேர் அதை விட்டு கொடுத்துருக்கிறான். அந்த 17 லட்சம் பேருடைய பணம் வந்து கிட்டத்தட்ட 1700 கோடி அரசாங்கத்திற்கு மிச்சமாகிறது. நீங்கள் பணக்காரனுக்கும் இலவசங்களை கொடுக்காதீர்கள். அது கொடுக்காமல் இருக்க பழக்கங்கள் மனிதர்களை நீங்கள் படிப்படியாக உயர்த்துங்கள். மீண்டும் மீண்டும் தாழ்த்தி கொண்டே சில ஏடிஎம்கே செஞ்சாலும் சரி டிஎம்கே செஞ்சாலும் சரி அது தவறுங்கிறத சிறுபான்மை சமூக புரட்சி இயக்கத்தினுடைய கருத்துங்க. சரி, கட்சி அரசியலை தாண்டி எம்ஜிஆர் என்கிற இமேஜ் வந்து இப்போ கடந்த தொடர்ந்து வருகிற ஊடகங்களில் வருகிற செய்திகள் எம்ஜிஆரை பற்றிய தகவல். எம்ஜிஆர் வந்து ஒரு அப்பழுக்கப்பட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு பூஜைக்கு மனிதன் என்பதும் தெய்வமாகறாங்கிற அளவுக்கு இருந்தது. அவருடைய காலகட்டத்தில் தான் இந்த சிண்டிகேட் அமைக்கப்பட்டது. அந்த பணக்காரர்கள் உருவானார்கள். அவர் அந்த பணக்காரர்களாக இன்றைக்கு வந்து கொள்ளையடிக்கிற பல கல்வி நிறுவனங்கள் உருவாகி இருக்கிறது. இப்படியான விவரங்களெல்லாம் இப்போது வர ஆரம்பிக்கிறது. ஆக எம்ஜிஆர் என்கிற இமேஜ் சரிந்து கொண்டே இருக்கிறது என்பது கிடையாது. எம்ஜிஆருடைய இமேஜ் சரிஞ்சால் எம்ஜிஆருடைய வாக்குங்க வச்சு தான் அண்ணா திமுக இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. என்னங்க எம்ஜிஆருடைய இமேஜ் எந்த விதத்திலும் குறையல. அவர் என்ன இவங்கெல்லாம் வந்து கல்வியில கொள்ளையடிப்பானுங்களா செஞ்சாரு. கல்வியில பக்கத்துல இருக்க கர்நாடகாவில் ஆந்திராவில் தனியார் கல்லூரிகள் நிறைய இருக்குது, எல்லாம் அங்கே போய் படிக்கிறானுங்க. ஆகவே தனியார் கல்லூரியை நாம் உருவாக்குவோம் என்று சொல்லி எல்லா பக்கம் உருவாக்கினாரு. கிட்டத்தட்ட ஒரு 50 கல்லூரி தான் அவர் இருந்தபோது கொடுத்தது. 50 கூட இல்லை, ஒரு 37 38 தான் கொடுத்தாரு. அதுக்கு பின்னாடி வந்த அரசாங்கங்கள் இன்னைக்கு கொடுத்து கிட்டத்தட்ட 650 கல்லூரிகள் உருவாகிவிட்டது. அவனெல்லாம் கல்வி கொள்ளை அடிக்கிறான் என்பது ஒரு விதத்தில் உண்மையாக இருந்தாலும் கூட ஒரு 300 கல்வியாளர்கள் வந்து இன்னைக்கு நாசமா போயிட்டான். ஒண்ணுமே இல்லாம இந்த கல்வியில் இதை ஆரம்பித்து என்ஜினியரிங் காலேஜில் 2 பேர் சேர்றான், 4 பேர் சேர்ற போது அவன் சம்பளம் கொடுக்க முடியாமல் இன்னைக்கு தலையில் துண்டை போட்டுட்டு இருக்கிறான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தது, மதுவை அன்றைக்கு கொண்டு வந்தது கலைஞரும் சரி எம்ஜிஆரும் சரி, அவர்கள் கொண்டு வந்ததே நியாயமாக மக்கள் சாராயத்தை கள்ளச்சாராயத்தை கொடுத்து சாகிறார்கள். எனவே இதை அதிகாரபூர்வமாக செய்வோம். நீங்க வந்து நெருக்கமாகவும் ஆழமாகவும் அவரை நேசிக்கிறவாகவும் இன்றைக்கும் இருக்கக்கூடியவர். ஆனால் அவர் காலம்புறம் சொல்வது ஒன்றாகவும் செய்வது ஒன்றாகவும் இருந்து விட்டாரே என்ற ஒரு விமர்சனம் எம்ஜிஆர் அமைப்பும் கண்டிப்பா சத்தியமாக கிடையாது. எம்ஜிஆர் மதுவிலைக்கே அவர் ஒரு காலத்திலும் ஆரித்தவில்லை. கலைஞர்கிட்ட கேளுங்க சார், கலைஞர்கிட்ட நீங்க போய் கேளுங்க. கலைஞர் அதை நிறுத்தினாரு, மதுவை கொண்டு வந்தார், பிறகு நிறுத்தினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மதுவை கொண்டு வந்தார், சாராயத்தை நிறுத்தினார், அவரால் முடியவில்லை, உடல்நிலை பாதித்து படுத்திருந்தார். பிறகு வந்த அரசாங்கம் செய்திருக்கலாம் அல்லவா, இவர்கள் இன்றைக்கு பேசுகிறவர்கள் செய்திருக்கலாம் அல்லவா. எம்ஜிஆர் வயிறை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே செய்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு எங்களுடைய பொதுவான நோக்கம் என்னவென்றால் யார் என்ன சொன்னாலும் சரி மதுவை நீங்கள் ஒழிப்பீர்களே ஆனால் வரவேற்கிறோம். அதனால் மக்கள் பாதிக்கிறார்கள், திடீரென்று வித்ராயல் சிண்ட்ரோம்ஸ் வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்றால் அதற்குரிய நடவடிக்கைகளை செய்யுங்கள். அன்புமணி ராமதாஸை படிப்படியாக செய்யுங்கள் என்கிறார், விஜயகாந்த் படிப்படியாக செய்யுங்கள் என்கிறார், கலைஞர் அதை சொன்னால் ஒப்புக்கொள்வார். நீங்கள் வந்து பூரணமாக செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் கண்டிப்பு செய்ய மாட்டார், படிப்படியாக கூட செய்யுங்கள் என்று சொல்வார்.
இதை இப்படி பேசி பொதுமக்களிடத்திலே ஒரு சமத்துவத்தை உருவாக்க வேண்டும், சமாதானத்தை உருவாக்க வேண்டும் ஒழிய நான் தான் நான் தான் என்று நீங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன எனக்கு எம்ஜிஆரை நீங்கள் திட்டுறதுனால எனக்கு உங்களுக்கு என்ன லாபம், எனக்கு என்ன? இது உண்மையை சொல்கிறேன், எம்ஜிஆர் அப்படிப்பட்டவர் அல்ல. கலைஞரை பற்றி சொல்லுகிறேன், கலைஞர் அப்படிப்பட்டவர் அல்ல. அம்மாவை சொல்லுகிறேன், அம்மாவும் அப்படிப்பட்டவர்கள். ஆனால் இவர்கள் இருவருக்கும் இடையிலே அவர் வித்தியாசமானவர். பிரஸ்டீஜ் பார்ப்பார், பிரஸ்டீஜ் பார்க்கின்ற காரணத்தால் தான் அவருக்கு பல்வேறு இழப்புகள் வருகின்றன. அதை அவர் புரிந்து கொள்வது என்பது காலத்திலான முடிவெடுக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு பொறுத்தவரையிலே கலைஞரும் ஸ்டாலினும் சொல்கிறார்கள், மது வழக்கை பூரணமாக அமுல்படுத்துகிறார். அதை சிறுபான்மை சமூக புரட்சி இயக்கம் வரவேற்கிறது. சரியாக சொன்னீங்க, அதாவது நீங்கள் உங்களுடைய வாதங்கள் சரியாக இருக்கீங்க. அண்ணன் வந்து எம்ஜிஆரோடும் இன்றைய முதல்வரோடும் கலைஞரோடும் இருக்கிற எல்லா விஷயங்களும் சொன்னீங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட நிர்பந்தம், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி தான், இந்த நிர்பந்தம் தான் இன்றைக்கு இருக்கிற முதல்வருக்கும் இருக்கிறது. இதற்கான மாற்றத்திற்கான முயற்சியாகத்தான் இந்த போராட்டங்கள், அவரை வலியுறுத்துகிற அவரை நிர்பந்தப்படுத்துகிற மாதிரியாக இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டங்களின் முயற்சி மக்களுக்கு நலன் விளைவிக்க வேண்டும். முயற்சி தான் உயர்வு, முயற்சி தான் வாழ்க்கை, முயற்சி தான் வெற்றி. நன்றி, வணக்கம்.